கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, கிட்டத்தட்ட கடந்த 6 மாதங்களாக இந்த வருடம் மார்ச் மாதத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் முழு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த COVID-19 இந்த கொரோனா வைரஸின் மூலமாக உலக மக்கள் சந்தித்த இழப்புகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. பல மில்லியன் கணக்கான உயிரிழப்புகள், பல கோடான கோடான கோடி ரூபா பண இழப்புகள், சொத்து இழப்புகள், வேலை இழப்புகள் என்று இதன் மூலம் பல வகையான இழப்புகளை முழு உலக மக்கள் எந்த விதமான மத வேறுபாடு இல்லாமலும் சந்தித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம், உலகத்தில் ஆக முன்னேற்றம் அடைந்த வல்லரசு நாடுகள் கூட ஆட்டம் கண்டுகொண்டிருக்கின்றது. பல இலட்சக்கணக்கான மக்கள் வேலை இழந்து ஜாப்லெஸ் ஆக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல ஆயிரக்கணக்கான, ஏன் பல லட்சக்கணக்கான மக்கள் பசியுடன் பட்டினியுடன், ஏன் பல ஆயிரம் பேர் தங்களுடைய வீடுகளை இழந்து பாதைகளில் ஆங்காங்கே தங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் யோசிக்குகின்றார்கள், எதிர்கால வாழ்க்கையை எவ்வாறு சமாளிப்பது, உலகத்தில் நாங்கள் எவ்வாறு இதற்கு பின்னால எவ்வாறு எங்களால் வாழ முடியும் என்று யோசித்து ஒரு சிலர் தற்கொலை கூட செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உலகத்தில் உள்ள அல்லாஹ்வை நம்பாத, தன்னுடைய தொழில், தன்னுடைய முயற்சி, தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய அனுபவத்தை மட்டும் வைத்து சிந்திக்கக்கூடிய, திட்டமிடக்கூடியவர்களுக்குத்தான் இவ்வளவு பெரிய யோசனை. இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வை நம்பிய இஸ்லாமியர்கள் நாம் இந்த நேரத்தில் எவ்வாறு இதை அணுக வேண்டும், இவ்வாறு பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் அந்த சமயத்தில் அவைகளை எவ்வாறு நாம் அணுக வேண்டும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே நமக்கு பல வழிகளை காட்டி தந்திருக்கின்றார்கள். இந்த தாக்கங்களில் ஆக பெரிய தாக்கம் என்ன? உணவு, அதாவது பசி பட்டினி. அதனால நாம் பார்க்கலாம், உலகத்துடைய ஆகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் புள்ளி விவரம் போடுகிறார்கள். இன்னும் 6 மாதத்துல, இன்னும் 1 வருடத்துல, இன்னும் 2 வருஷத்துல இத்தனை ஆயிரம், இத்தனை லட்சம் பேர் இறந்து வருவார்கள், பசியால பட்டினியால மடிந்து விடுவார்கள் என்றெல்லாம் அடிக்கடி புள்ளி விவரங்களை நாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் அல்லாஹுவை நம்பிய, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் இந்த நேரத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? முயற்சி கட்டாயம் செய்ய வேண்டும். தொழிலோ, வியாபாரமோ, விவசாயமோ, கூலி வேலையோ, உத்தியோகமோ, தாராளம் இவைகளில் ஈடுபடலாம். இவைகளில் எதிலேயுமே ஈடுபடாமல் சோம்பேறியாக சதாவும் அடுத்தவர்களை மற்றவர்களை நம்பிக்கொண்டு வாழ்வதை ஒருபோதும் இஸ்லாம் ஆதரித்ததில்லை, ஆதரிக்க போவதும் இல்லை. குர்ஆனிலேயும் அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? இந்த பூமியை அல்லாஹ் உங்களுக்கு மிக எளிதாக ஆக்கி தந்திருக்கிறான். அதனால பூமியுடைய 4 புறங்களிலும் நீங்கள் உங்களுடைய உணவுக்காக வேண்டி சுற்றி திரிந்து அவனால் தரப்பட்ட உணவை, அந்த ரிஸ்கை புஷியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபி அவர்களும் ஹதீஸ்ல சொன்னார்கள், மா அகல தஆமா அகல அஹதுன் தஆமன் கத் கைரன் மின் ஐயுல மின் அமலி யதிஹி. ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய உணவில் ஆக நல்ல உணவு அவன் தன்னுடைய கையால உழைத்து சிரமப்பட்டு சாப்பிடக்கூடிய உணவு தான். அதனால உழைத்து வாழ்வதை நபி அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். உழைக்காமல் சோம்பேறியாக அடுத்தவர்களை நம்பி வாழ்ந்தவர்களை நபி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அதனால கட்டாயம் உழைக்கணும், முயற்சி செய்யணும். ஆனால் அல்லாஹ்வை நம்பாதவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலுள்ள வித்தியாசம், நாம் நம்முடைய உழைப்பை மட்டும், நம்முடைய ஜொப்பை மட்டும், நம்முடைய வியாபாரத்தை மாத்திரம் நம்பி இருக்கக்கூடாது. மாற்றமாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு விசாலமாக ஆகுவதற்குரிய சில எளிமையான இலகுவான வழிகளை காட்டி தந்திருக்கிறார்கள். அவைகளை நாம் மேற்கொண்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அதன் மூலமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். மிக குறுகிய நேரம், அதனால இந்த நேரத்தில் ஒரு 4-5 விடயங்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம்.
முதலாவது குர்ஆன் அல்லாஹ் தவக்குலை பற்றி பேசுகின்றான். சூரத்து தலாக்கல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தக்வா தவக்குல் இந்த இரண்டை பற்றியும் பேசுகின்றான். அல்லாஹுவை உள்ளால் உள்ளபடி பயப்பட வேண்டும். பயப்படுவது என்றால் அவனால் விதியான அனைத்தையும் செய்வது, அவன் தடுத்த பாவமான ஹராமான காரியங்களிலிருந்து முட்டு முழுதுமாக தவிழ்ந்து அல்லாஹுவை பயப்படுவது. சூரத்து தலாக்கல் அல்லாஹ் கூறுகின்றான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யாரு உள்ளால் உள்ளபடி அல்லாஹுவை பயப்படுவாரோ அவருக்கு சங்கடமான சிரமமான வழிகளிலிருந்து அவர் வெளியேறக்கூடிய பல வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். சங்கடமான வழி உணவுடைய வழி மாத்திரமல்ல, அது பாதுகாப்புடைய வழி, ஆரோக்கியத்துடைய வழி. யாரு உள்ளால் உள்ளபடி அல்லாஹுவை அஞ்சி பயப்படுகின்றானோ மஹ்ரஜா, அவனுக்கு சங்கடமான எல்லா வழிகளிலிருந்து வெளியாகக்கூடிய பல வழிகளை அல்லாஹ் ஆக்குவான். அதோட அவன் நினைத்தும் பார்க்காத விதங்களில் வழிகளில் அவனுக்கு நாம் உணவை கொடுப்போம். நாம் சில நேரங்களில் எங்களால நினைக்கலாம், உழைப்பால முயற்சியால ஜொப்பால இது செய்தால்தான் உணவு கிடைக்கும். ஆனால் உலகத்துல பல லட்சக்கணக்கான மக்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெயில்களிலே கைதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் பட்டினியில சாவல்ல உணவை அல்லாஹ் கொடுக்குகின்றான். அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நீங்கள் நினைக்காத விதத்தில் நான் உங்களுக்கு உணவளிப்பேன். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ அதற்கு பின்னால وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் அல்லாஹ்வை மட்டும் நம்புகின்றாரோ அவனுக்கு அல்லாஹ்வே போதும். உண்மையான முறையில நாம் அல்லாஹ்வை நம்பினோம் என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இது நபிமார்களுக்கு மட்டுமல்ல, ரசூல்மார்களுக்கு மட்டுமல்ல, வலிமார்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய விடயத்திலேயும் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு அல்லாஹ்வே போதும். நபியுடைய காலத்துல பல வரலாற்று சான்றுகள் இருக்குகின்றது. புகாரி ஷரீஃப்ல ஒரு ரிவாயத், ஹதரத் ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை, அதாவது அந்நியவர்கள் பிடித்து கைதியாக பிடித்து கைக்கு விலங்கு போட்டு அவர்களை தூக்கிலே ஏற்றுவதற்குரிய சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரிவாயத்தை ஹதரத் துபா பின் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். பின்னால் இவங்க இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். நான் என்னுடைய வீட்டில் உள்ள ஜன்னல் வழியாக அல்லது கதவு வழியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹுபைபுடைய இரண்டு கைகளும் கட்டப்பட்டிருக்குது. அவருடைய மடியில ஒரு மனிதனுடைய தலையுடைய அளவுக்கு பெரிய ஒரு கிரேஸ் கொலை திராட்சை கொலை வந்து அவருடைய மடியில் இருக்குது. அந்த நேரத்துல முழு மக்கா மதீனாவுல கிரேப்ஸ் உடைய சீசனே இல்ல. அந்த டைம்ல எங்கேயுமே கிரேப்ஸ் கிடைக்காது. ஆனால் இவருடைய மடியில பெரிய ஒரு கிரேப்ஸ் கொலை இருந்து அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்ததை நான் பார்த்து அதற்கு பின்னால்தான் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக ஹதரத் உபா பின் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியில பதிவு செய்திருக்கிறார்கள். இப்னு மாஜாவுல மற்றொரு ரிவாயத், ஹதரத் மாவியா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், என்னுடைய கணவர் மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹு ஆரம்ப காலத்துல கடுமையான கஷ்டம், கடுமையான பஞ்சம், இந்த அளவுக்கு நாங்க மலம் கழிக்க போன மிருகங்களை போன்று விட்டைகள் காஞ்சித்தான் அந்த மலம் வந்து விழும், என்ற சாப்பிடுறது ஒன்றும் இல்லை. ஹதரத் மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஜன்னத்துல் பகீக்கு பக்கத்தில் உள்ள ஒரு காட்டு பகுதிக்கு அவர் சிறுநீர் கழிக்க போறாரு. அந்த நேரத்தில் ஒரு பொந்திலிருந்து ஒரு எலி ஒன்று வந்து இவருக்கு முன்னால ஒரு தீனார், ஒரு கோல்ட் கோயின், ஒரு தங்க நாணயத்தை முன்னால போடுது. பார்க்கிறாரு, இரண்டாவது முறை வந்து இரண்டாவது கோயின், மூணாவது நாலாவது, கிட்டத்தட்ட 17 தங்க காசுகளை அவருக்கு முன்னால கொண்டு வந்து போட்டு விட்டு அந்த எலி சென்று விடுகின்றது. கடுமையான கஷ்டத்துடைய நேரத்திலேயும் இவர் அதை எடுத்து கொண்டு வீட்டுக்கு வரல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், இப்படி நடந்தது, நபி அவர்கள் கேட்டார்கள், உங்களோட கைய அந்த எலி பொந்துக்குள்ள போட்டு எடுத்தீங்களா, எலியை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால போட்டதா,
யார சொல்லலாம், அந்த எலியே கொண்டு வந்து போட்டது, நான் கொஞ்சம் புள்ள கையை விடல. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வால உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட விசேஷமான பணம், நீங்க தாராளமாக இதை பாவீங்க. இவருடைய மனைவி கூறுகிறார்கள், ஹதரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிற வரைக்கும் அந்த 17 தங்க தீனாருடைய பரக்கத்தை நான் என்னுடைய வீட்டில கண்டேன். ஆரம்பத்தில் கடும் கஷ்டம், பின்னொரு காலத்தில் எங்களுடைய வீட்டுடைய மூளையில நாங்க அரிசி மா மூடை மாதிரி எங்களுடைய வீட்டுல, அதாவது வெள்ளி திருஹத்தனுடைய மூடைகள் இருந்ததை நான் கண்டேன் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் தெரியாக்களே சகோதரர்களே, இது போன்ற பல வரலாற்று சம்பவங்கள் நமக்கு முன்னால. அல்லாஹுவை நம்பியவர்களை யாரையும் அல்லாஹ் கைவிட்டதில்லை. எங்க அல்லாஹ் உதவி செய்வதற்கு ஒரு வழியும் இல்லை, அல்லாஹ் உணவு கொடுப்பதற்கு ஒரு வழி அல்ல, பல வழிகள், பாதுகாப்பதற்கு பல வழிகள். அதனால முதலாவது என்ன, எந்த அளவுக்கு அல்லாஹுவை அஞ்சி தக்குவாவுடன் தவக்குலுடன் நாங்க வாழ்வோமோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை பொறுப்பெடுப்பான். இரண்டாவது உணவு, நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் அன்றாடம் நம்முடைய உணவுடைய தேவைகள் பூர்த்தியாகுவதற்குரிய பல வழிகள், அதில் ஒரு 3-4 மாத்திரம் நாம் பார்க்கலாம். இரண்டாவது ஐபாதத்திற்காக நாங்கள் தனியாக ஒதுங்கி எங்களை ஆக்கிக் கொள்வது. அப்ப ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் கூறுகின்றான், எப்படி ஆதம் அதனுடைய மகனே தபர்ரகுல் இபாதத்தி, என்னுடைய வணக்கத்திற்காக நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, பருவான தொழுகையை மாத்திரம் தொழுது விட்டு சலாம் கொடுத்து ஓடுவதை விட கொஞ்சம் உட்காரோம். முந்தின பிந்தின சுண்ணத்துகளை தொழ வேண்டும், காலை மாலை சிக்கல்களை செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் டைம் எடுத்து அல்லாஹுடைய கலாம் புராண ஓதோனும். ஐபாதத்தின்டா கிலாபத்தில் குரான் சிக்கல் சுண்ணத்தான நபலான வணக்கங்கள். அதனால் அல்லாஹ் கூறுகின்றான், என்னை வணங்குவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுங்க. அல்லாஹ் என்ன கூறுகின்றான், தபர்ரகுல் இபாதத்தி, என்னை வணங்குவதற்காகவே நீ கொஞ்சம் நீங்க தைமை எடுத்துக்கொண்டால் அம்லஓ அசுத்து ஃபக்ர, உங்களோட வறுமையை நான் போக்கி விடுவேன், உங்களுடைய வறுமையை நான் போக்கி விடுவேன். என்ன வணங்க நீங்க டைம் எடுக்க, மத்த எல்லாத்துக்கும் டைம் எடுக்கிறீங்க, நான் அம்பளவு எந்த உங்களோட கை நிறைய வேலையை தருவேன், உடம் அசுத்து பக்கர உங்களோட வறுமையையும் போக்க மாட்டேன். மாஷால்லா நிறைய பேர் வணங்குறோம், அதை இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா செய்வோம், நேரம் எடுத்து செய்வோம், டைம் எடுத்து செய்வோம். சில வேளை வீட்டிலிருந்து வாகனத்தை எடுத்து டைம் எடுத்து மத்தியத்துக்கு வருவோம், மத்தியத்துக்கு வருவதற்கு 15-20 நிமிடம், ஆனால் தொழுவதற்கு 4 நிமிஷம் 5 நிமிஷம். ஏன் நீங்க கொஞ்சம் டைம் எடுத்தால் என்ன, பருவான தொழுகைக்கு முன்னால பின்னால் உள்ள இதைத்தான் நல்லா கூறுகின்றான், எங்களை வணங்க நீங்க கொஞ்சம் காலம் எடுங்க, அவகாசம் எடுங்க, உங்களோட வறுமையை நான் போக்கி விடுவேன், அதாவது உங்களோட உள்ளத்தை ஷீமான் கலத்தால நிரப்பி விடுவேன் என்று ஹதீஸ் அப்போது சீரல்லா கூறுகின்றான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, மூணாவது அல்லாஹுக்காக வேண்டி செலவழிக்குதல், இது முஸ்லிம்ல வர ரிவாயத். அல்லாஹ் கூறுகின்றான், எப்ப ஆதம் ஆதமுடைய மகனே அன்ஃபிப், நீங்க செலவழிங்க, உன்ஃபிப் அழைக்க நான் உங்களுக்கு செலவழிக்கிறேன். இன்னைக்கு எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான், ஹசரத் வசதிக்கு போது செலவழிக்கணும். இப்ப வருமானம் குறைஞ்சிருச்சு, சம்பளம் குறைஞ்சிருச்சு, எல்லா இடத்தாலையும் ஹாஃப் ஆக்கிட்டாங்க, கால்வாசி ஆக்கிட்டாங்க, நல்ல வருமானம் வரும்போது செஞ்சோம், இப்ப எப்படி செய்யறது? அல்லாஹ்வுக்கு விருப்பம் என்ன, உங்களுக்கு தாராளமாக வரும்போது நீங்க செய்யறீங்க, இப்ப கொஞ்சம் குறையும் போதும் நீங்க செஞ்சீங்க, அந்த அல்லாஹ் தருவான். அல்லாஹ் என்ன கூறுகின்ற, ஆதமுடைய மகனே நீ செலவழி, நான் உனக்கு செலவழிக்கிறேன், நானும் நீங்களும் எண்ணி எண்ணி செலவழிப்போம். நம்முடைய அல்லாஹ் தர ஆரம்பித்தால் எண்ணாமல் தருவான். அதனாலதான் மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொல்வார்கள், யா பிலால் அன்ஃப், பிலால் செலவழிங்க, அரிசுனுடைய எந்த பஞ்சமும் இல்ல, அல்லாஹுடைய அரிசில் எந்த தட்டுப்பாடும் இல்ல, அவனுடைய அரசியல் எல்லாம் பரிபூரணமாக இருக்குது,
அதனால அல்லாஹுடைய அரசியல தட்டுப்பாடு வரும் என்று பயப்படாதீங்க. தாராளம் செலவழிங்க, அல்லாஹ் செலவழிப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாங்க பார்க்கலாம் சமீப காலமாக இப்பொழுது கொஞ்சம் வருமானம் குறையுது, வளமையை விட ஹாஃப் வருமானம் அல்லது அதை விட கொஞ்சம் குறைய வருமானம். வருமானம் குறைஞ்ச உடனே முதல்ல கைய வைக்கிறது மஸ்ஜிதுக்கு கொடுக்கறத, மதரசாவுக்கு கொடுக்கறத, அல்லது பாடசாலைகளுக்கு கொடுக்கறத தான் முதலாவது குறைக்கிறது. நினைக்கிறாங்க அதை கொடுக்காச்சு எங்களுக்கு வசதி கூடும். இல்ல, நபியவர்களுடைய ஹதீஸ், அல்லாஹுடைய ஹதீஸ் புதுசு என்ன, நீங்க செலவழிங்க நாங்க தருவோம். உங்கள்கிட்ட 1 லட்சம் இருக்குது, 1000 கொடுங்க, 99000 செலவழிங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன கூறுகின்றான், அன்ஃபே, நீ செலவழி, நான் உனக்கு தாரேன். அதனால் இந்த கஷ்டமான கட்டத்துல பெரியவர்கள் பெரிசா செய்யற மாதிரி சிறியவர்கள் சிரிஷா செய்யணும். ஒரு ஆள்கிட்ட 1000 இருக்குது, அவர் 100 கொடுக்கட்டும். ஒரு ஆள்கிட்ட 10,000 இருக்குது, அவர் 500 கொடுக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் அல்லாஹ் என்ன கூறுகின்ற, நீ செலவழிங்க, நான் உனக்கு செலவழிக்குகின்றேன். அதனால எங்களோட ரிசுக்குல விஸ்தீரணம், ரிசுக்கு எங்களுக்கு பரவலாக கிடைப்பதற்குரிய மூன்றாவது வழி, நாங்க நல்ல விடயங்களில் நல்ல காரியங்களில் செலவழிப்பது. நான்காவது, உறவினர்களுடன் இணைந்து சேர்ந்து நடப்பது. நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், அதாவது யாரு அதிகமாக உறவு, யாரு தன்னுடைய ரிசுக்கில விஸ்தீரணம் ஏற்படுவதற்கு விரும்புகின்றாரோ, தன்னுடைய ரிஸ்க்ல விஸ்தீரணம். இன்னும் ஒன்றை நாம் மறந்துடக்கூடாது, அநேகமானவர்கள் நினைக்கிறாங்க ரிஸ்க்ன்றா உணவு, ரிஸ்க்ன்றா உணவு மாத்திரமல்ல வாழ்வாதாரம். அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், வாழ்வாதாரம் என்று தான் உடமாக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். அதனால் யாரு தன்னுடைய வாழ்வாதாரம் விசாலமாக ஆகணும், தன்னுடைய வாழ்நாள் அதிகமாக ஆகணும் என்று விரும்புகின்றாரோ, பள்ளியில் ரஹிமா, அவர் உறவினர்களுடன் சேர்ந்து நடக்கட்டும். அதனால உறவு முறையை துண்டித்து நடப்பதன் மூலமாக ரிசுக்கள குறைவு ஏற்படும். நாம் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், உறவினர்கள் தவறு செய்திருக்கலாம், அநியாயம் செய்திருக்கலாம், நமக்கு துரோகமான பல வேலைகளை செய்திருக்கலாம். ஆனால் இஸ்லாமியர்கள் உறவு, என்னை வளர்த்தவர், என்னை தூக்கி எடுத்தவர், என்னுடைய மூத்த சகோதரி, என்னுடைய நானா, என்னுடைய சாட்சா, என்னுடைய பாப்பா, உறவினர்கள் அவர்கள் துண்டித்து நடத்தாலும் சரி, நான் சேர்ந்து நடப்போம். www.acmyc.com நான் அவர்களுடன் இணைத்து நடத்தேன் என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கில் விஸ்தீரணத்தை ஏற்படுத்துவான் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் ரிஸ்கில விஸ்தீரணம் ஏற்படுவதற்கு இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாரின் மூலமாக பல விடயங்கள் நடப்பதாக சூரா நூஹுல் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். استغفروا ربكم انه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم باموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم انهارا உங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இஸ்திக்ஃபார் செய்யுங்க. யுரிசிலி சம, மலை, அதன் மூலம், அதாவது மலையை அல்லாஹ் இறக்கி வைப்பான். வைத்திருக்கும் வியாம்புவால், பணத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வைத்திருக்கும் வியாம்புவால் என்பவனி, ஆம்பளக்குள்ள கிடைப்பதற்கு கூட இஸ்திக்ஃபார். குர்ஆன் பேசுகிறது, வைத்திருக்கும் வியாம்புவாலின் வபனின், உங்களுக்கு அல்லாஹ் பணத்தை கொண்டு, ஆண் குழந்தைகளை கொண்டு, ஜல்லக்கும் ஜன்னாத்தின், ஜல்லக்கும் அன்ஹாரா, இன்னும் பல மாளிகைகளையும் ஆறுகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான். அதனால் இஸ்திக்ஃபாரின் மூலமாகவும் அல்லாஹ் ரிஸ்க்கிலே, உணவிலே விஸ்தீரணத்தை ஏற்படுத்துகின்றான். கடைசியாக துஆ,
இந்த உணவுடைய விஸ்தீரணத்திற்காக நபி அவர்கள் விசேஷமாக ஒரு துஆவும் செய்திருக்கிறார்கள். ஆக சின்ன துஆ தபரானி பைஹகி போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸை இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா சஹீஹான ஹதீஸ் என்று கூறியிருக்கிறார்கள். நபியிடத்தில் சில விருந்தாளிகள் வருகிறார்கள். நபி அவர்கள் தன்னுடைய 9 மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு ஆள் அனுப்பி இந்த விருந்தாளிக்கு கொடுக்க ஏதாவது இருக்கதா என்று கேட்கிறார்கள். ஒரு மனைவியுடைய வீட்டிலிருந்து கூட ஒன்றுமே இல்லைன்னு பதிவு வருது. நபி அவர்கள் இந்த துஆவ ஓதுகிறார்கள். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதிக ஃபின்னஹு லா யம்லிகுஹா இல்லா அந்த. நாங்கள் சில பேர் மஸ்ஜிதிலிருந்து வெளியில போகும்போது இந்த துஆவை தான் ஓதுவோம். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதிக ஃபின்னஹு லா யம்லிகுஹா இல்லா அந்த. சின்ன துஆவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கிற ஹதரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் ஓதி சில நேரம் கூட கலியல்ல, ஒரு பொறித்து சமைக்கப்பட்ட ஒரு முழு ஆடு ஒன்று நபியுடைய வீட்டுக்கு யாரோ அன்பளிப்பாக அனுப்பி வைக்கிறார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால ஆக லேசான துஆ நாமும் ஓதுவோம். நம்முடைய ஆண் பெண் குழந்தைகள் கஷ்டப்பட்டவர்கள் ஏன் கஷ்ட வசதியானவர்களும் ஓதுவோம். ஆபத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதிக, யா அல்லாஹ் உன்னுடைய அருளையும் உன்னுடைய கருணையையும் கேட்கின்றேன். உன்னுடைய அருளும் கருணைக்கு சொந்தக்காரன் நீ. இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக ரிஸ்க்கில விஸ்தீரணம் நபி அவர்களுக்கு செயல் ரீதியாக அல்லாஹ் காட்டியிருக்கிறான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால வரக்கூடிய புள்ளி விவரங்களை பார்த்து நாங்கள் தலையை உடைக்க வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹுவை நம்பியவர்கள், அல்லாஹுடைய உதவிகளை பல கட்டங்களில் கண்கூடாக கண்டவர்கள். அதனால முயற்சி தாராளம், உழைப்பு தாராளம், ஆனால் நம்பிக்கையை கைவிடுவதில்லை. அல்லாஹும் மீது உண்டான யக்கீனை கைவிடாமல் இது சில கொஞ்ச நேரம் இன்னும் பல ஹதீஸ்கள் வந்திருக்குது. இந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருது, ஒருவர் வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு வாராரு அவருடைய உணவுடைய பொறுப்பை அல்லாஹ் பொறுப்பெடுத்துகின்றான். வீட்டுக்குள்ள போகும் போது ஒருவர் சலாம் கூறுகின்றார், அபூ தாவூதுல வர ஹதீஸ். வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது ஒருவர் சலாம் கூறுகின்றார், அவருடைய உணவுடைய பொறுப்பை அல்லாஹ் எடுப்பதாக ஹதீஸ்ல வந்திருக்குது. அதனால இந்த பசி பட்டினி எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி அதை போட்டு பெரிசாக அலட்டாமல் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த எளிமையான இலகுவான இந்த அமல்களை, இந்த வணக்கங்களை, இந்த நல்ல செயல்களை தொடர்ந்து செய்து வருவோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான். அந்த அடிப்படையில வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாங்குடைய மன்னிப்பாயாக. பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் விசேஷமாக இந்த கொரோனா வைரஸிலிருந்து முழு உலக மக்களையும் பாதுகாப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்து பிரதோஷ் என்ற சுவர்க்கத்தை தந்திருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்துக்கே الرحمن الرحيم والحمد لله رب العالمين.